Like a Hellcat. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ரேப் ஆஃப் த லாக் பை அலெக்சாண்டர் போப். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, சம்மரி ஆஃப் ரேப் ஆஃப் லாக், ரெண்டாவது கிளாசிக்கல் ஏஜை பற்றி நம்ம கொஞ்சம் விஷயங்கள் பார்க்க போகிறோம், மூணாவது மாக் எபிக்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? அதே மாதிரி இது வந்து ஒரு சட்டாரிக்கல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சட்டையரிகள் எப்பிக்கப்னு கூட சொல்லுவாங்க, அதை பற்றி என்னதையும் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு சம்மரி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த த ரேப் ஆஃப் த லாக் அப்படிங்கிறது, இட்ஸ் பேஸ்ட் ஆன் எ ட்ரூ ஸ்டோரி, இது உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை வந்து கதையை எடுத்து ஒரு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலெக்சாண்டர் போப்பினுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், ஜான் கேரியல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தெரிஞ்ச ரெண்டு ஃபேமிலி, அவங்க ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, லார்டு பீட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் சரபல்லா ஃபெர்மர் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து அவருடைய லாக், அதாவது லாக் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜட அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து கட் பண்ணிடுறாரு. அதனால் அவங்க ரெண்டு பேர், அவங்க ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் மாதிரி வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அது ரெண்டு பேரும் மனஸ்தாபித்திருக்கும் போது ஜான் கேரி என்ன பண்ணுறாருன்னா, அலெக்சாண்டர் பாப்புக்கு, நீங்கள் வந்து இந்த இதை பேஸ் பண்ணி ஒரு காமிக்காக ஒரு ஸ்டோரி எழுதுனீங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா யுனைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் அந்த எழுதப்பட்டது அந்த ரேப் ஆஃப் த லாக் அப்படிங்கிறது. இந்த ரேப் ஆஃப் த லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து காண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 காண்டோஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு காண்டோஸ்னுடைய சம்மரி என்னங்கிறது இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த சீன் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அலெக்சாண்டர் போப் வந்து மியூஸை வந்து ப்ரைஸ் பண்ணி, கடவுள் மியூஸ் அப்படிங்கிறது 9 ஸ்பிரிட்ஸ் வந்து 9 கடவுள் வந்து கிரேக் கடவுள் இருக்காங்க, அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா மியூஸை வந்து ஒரு செலக்ட் பண்ணி அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணி நான் வந்து இந்த போயம் வந்து எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஃபஸ்ட்டு சீனில் பலிண்டா அப்படிங்கிற ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து தூங்கிட்டு இருக்காங்க, அதாவது இந்த டைம் இஸ் ஆல்மோஸ்ட் நூன் அப்படிங்கிறாங்க, கிட்டத்தட்ட மதியம் ஆகிடுச்சு, அந்த வரையிலும் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிட்டு, அதாவது ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்குது. ரெண்டாவது அதை காட்டுறாங்க. ஸோ இந்த பெலிண்டாங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே மறுபடியும் என்ன எந்திரிச்சு உட்காந்துட்டு மறுபடியும் வந்து படுத்து தூங்குறாங்க. அந்த தூங்குறது ஏன் அப்படின்னா, எந்திரிச்சிட்டு ஏன் மறுபடியும் தூங்குறாங்க அப்படின்னா, பிகாஸ் அவங்க வந்து ஒரு ட்ரீமுக்கு போகிறாங்க, அந்த ட்ரீமில் வந்து ஏரியல் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் வந்து வருது. அந்த ஏரியில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பிளின்டாட்டம், ஸோ அந்த கேர்ள்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த டிசைர்ஸ், அதாவது இந்த கேம் விளையாடுறது, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் விளையாடுறது, இந்த ரைடு போகிறது, குதிரை வண்டியில் சவாரி போகிறது, இந்த மாதிரி டிசைர்ஸ்லாம் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாலும் அவங்களுடைய டிசைர்ஸ் வந்து அப்படி இறக்காது, அவங்க உடம்புட தான் இறக்க முடியும், அவங்க டிசைர்ஸ் ஆசைகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா, லேடிஸ் வந்து 4 வகையாக வந்து சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ஸ்கோல்டிங் உமன், அதாவது ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கத்திட்டு ஆர்ப்பாட்டமாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு சத்தத்துக்கப்புறம் சலமெண்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்டாக மாறுமாமா. இந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஸ்பிரிட், அதாவது பூமியில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு, நீர், நிலம், காற்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான அந்த இதையும் வந்து பார்த்திங்கன்னா பெண் உருவமாக வந்து சொல்கிறாராமா. ஸோ அந்த இந்த ரொம்ப ஒரு பொண்ணு கத்திட்டு இருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என்னவா மாறும் அப்படின்னா, சலமெண்டர் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட்டாக ஒரு மாறுமாமா. அது சலமெண்டர் அப்படிங்கிறது ஃபயர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப சப்மிசிவ் உமன், சப்மிசிவ்னா ஒரு அடக்கமான, ரொம்ப என்ன சொல்கிறது, பணிவான ஒரு பொண்ணு அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்டை வந்து மாறுவாங்களாமா. நிம்ஸ் அப்படிங்கிறது ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரியே சாலமன் அப்படின்னா ரொம்ப பயபக்தியாக ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப இந்த ரிச்சுவல்ஸ்லாம் அது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஜினோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்டை வந்து மாறுறாங்களாமா, அவங்க வந்து ஸ்பிரிட் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப லைட் ஹார்ட்டட், ரொம்ப வந்து ஒரு மென்மேன் இதையும் கொண்டு ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து சில்ப் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்டை வந்து மாறுறாங்களாமா இறந்ததுக்கப்புறம். அந்த சில்ப் அப்படிங்கிறது ஸ்பிரிட் ஆஃப் ஏர் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்களாமா. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுது அப்படின்னா,
இந்த ஏரியல்ஸ் இந்த நாளுடைய ஸ்பிரிட்ஸுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு கேர்ளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் அதனுடைய வேலை. இந்த கேர்ளை வந்து மற்ற எந்த ஒரு பாய்ஸோ எந்த ஒரு ஜென்ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய சேசிட்டி வந்து அவங்களுக்கு கற்பு போய் அவங்களுடைய தூய்மைக்கு எந்த ஒரு பாதிப்பும் அவங்களால் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து பாதுகாப்பாக அந்த பொண்ணு வந்து வச்சுருப்பாங்களாமா. இதெல்லாம் சொல்லி இதை சொல்லி முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு வாணி ஒன்று கொடுக்குது. என்ன அப்படின்னா, இன்ன டே இந்த டேயில் உன்னுடைய சேசிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இழுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆணால். அதனால் நீ இன்றைக்கி கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த எஸ்பெக்ட் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லுதாம்மா ட்ரீமில். இந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டு முடிச்சிருக்கோன்னே என்ன பண்ணுது, அந்த பொண்ணு வளர்க்குற நாய் ஷாக் அப்படின்ற ஒரு நாய், அது என்ன பண்ணுது, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி வந்து அப்படியே லிக் பண்ணி என்ன பண்ணுதுன்னா எழுப்பி விட்டுருது அந்த பொண்ணை. அந்த பொண்ணு எழுந்த உடனே நேராக வந்து எது பார்க்குதுன்னா லவ் லெட்டர்ஸ் வந்து பார்க்குது. அந்த லவ் லெட்டர்ஸை பார்த்தோன்னே அதில் வந்து சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது, வோ உண்டு சாம் அந்த மாதிரி சில இனிமையான வார்த்தைகள்லாம் இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த ட்ரீமில் அந்த ஏரியல் ஸ்பிரிட்டு சொன்னது எல்லாத்தையுமே மறந்துருச்சு. மறந்துட்டு நார்மல் லைஃப்பில் வந்து உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த பொண்ணுடைய சர்வெண்ட் ஒரு பொண்ணு இருக்காங்க, பிட்டி அப்படிங்கிறவங்க. அந்த பிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுது. ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு மேக்கப்லாம் போட்டு விடுறாங்க, ஜேம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து போட்டு விட்றாங்க. போட்டு விட்டு எதுக்காக அப்படின்னா, ஒரு பார்ட்டி ஒரு கிளப்புக்கு வந்து போக போகிறாங்க. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளப்புக்கு வந்து போய் போக போகிறாங்க. அதுக்கடுத்து ஆனால் அதுக்காக தான் மேக்கப் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது ரெடியான உடனே இந்த ஃபஸ்ட்டு கவுண்ட் வந்து முடியுது. ஸோ இதோடு வந்து பார்த்தோ இதோட அப்படியே அந்த ஃபஸ்ட்டு கவுண்ட் வந்து முடியுது. இப்போ வந்து கவுண்டோஸ் 2 வந்து கண்டினியூ ஆகுது. இந்த காட்டோ 2 வந்து ஃபஸ்ட்டு சீனிங் காட்டுறோம்னா தேம்ஸ் நதிக்கரை. இந்த தேம்ஸ் நதிக்கரையில் அழகாக ஒரு படகு வந்து போயிட்டுருக்கு. அந்த படகுல வந்து நிறைய லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே போயிட்டுருக்காங்க. எங்கே போயிட்டுருக்காங்கன்னா அந்த கிளப்புக்கு வந்து போயிட்டுருக்காங்க, சரிங்களா. அந்த கிளப்புக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அதில் இந்த பொண்ணுடைய அழகை வந்து பார்த்திங்கன்னா சன்னு கூட வந்து ஒரு கம்பேர் பண்ணுறாரம்மா, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்ட்டு கம்பேர் வந்து பண்ணுறாரம்மா. அந்த க்ரௌடில் வந்து ஒருத்தர் இருக்கார், யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் யார், நம்ம ஹீரோ பேரன் வந்து அங்கே தான் வந்து அந்த இடத்துல வந்து இருக்காராம்மா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்காரு, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே ரசிக்கிறாங்க. அதில் இவ்வளோ வந்து பர்டிகுலராக காட்டுறாங்க, பிகாஸ் இஸ் எ ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு சீன் கொண்டு வராரு. இதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்துச்சிங்கன்னா, ஒரு யாகமே வளர்த்திருக்காரு. யாகம்னா இந்த ஃப்ரெஞ்சு ரோமன் புக்ஸ், ரொமான்ஸ் புக்ஸ் எல்லாம், ஃப்ரெஞ்சு ரொமான்ஸ் புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எரிச்சு, அதுக்கப்புறம் இவர் இதுக்கு முன் நிறைய பொண்ணு லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட வந்த லவ் லெட்டர்ஸ் இதெல்லாம் போட்டு எரிச்சு யாகம் வளர்க்குறாரம்மா. என்ன எதுக்கு இந்த பொண்ணு வந்து வேணும், இந்த பொண்ணு என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் வளர்த்திட்டு வீட்டில் வந்து இருந்திருக்காரு, யாரையும் நம்ம பேரன், சரிங்களா. இதெல்லாம் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் ஸ்பிரிட் வந்து அந்த இடத்துல வந்துடுது. அந்த ஏரியல் ஸ்பிரிட் வந்து மற்ற எல்லா ஸ்பிரிட்ஸையும் கூப்பிடுது, நம்ம சிட்டி பர் ரோபோ படத்தில் கூப்பிடுவார் இல்லைங்களா, கமர்டர்ஸ் கம்பம்ன்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்பிரிட்ஸும் கூப்பிட்னா எல்லா ஸ்பிரிட்ஸும் வந்து நிற்குது. இன்னொன்று சொல்கிறார், நம்ம வந்து ஸ்பிரிட்ஸு நம்மளோட டியூட்டி என்ன, நம்ம டியூட்டி என்ன அப்படின்னா இந்த அழகான லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அழகை வந்து குறையாமல் பார்த்துக்கணும், அதுதான் நம்மளுடைய டியூட்டி. ஏன்னா அவங்களுடைய பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றுல வந்து கரைஞ்சி போகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் வந்து ஃபேட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னது, அவங்களுடைய ஹேர் அந்த ஹேர் கர்லிங் கர்லிங்காக இருக்கணும் பார்த்திங்களா, அந்த ஹேரு அந்த கர்லிங் கர்லிங்காக இருக்கிறத மாறாமல் நம்ம பார்த்துக்கணும். அதேமாதிரி அவங்க சிரிக்கும்போது கண்ணத்தில் இருந்து ஃப்ரெஷ் ஆகும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம தான் அது நம்ம தான் என்ன பண்ணணும், பார்த்துக்காத்துக்கணும். அதெல்லாம் நம்ம டியூட்டி என்ன, இதுதான் நம்ம டியூட்டி. ஆனால் இன்றைக்கி நம்மளோட டியூட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த பிரிண்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ஃபார்ச்சுன் வந்து நடக்க போகுது, ஏதோ ஒரு அவங்களுடைய வர்ஜினிட்டிக்கு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, அது நம்ம வந்து பார்க்கறது இந்த டியூட்டி. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் டீமாக பிரித்து விடுது. ஸோ இது வந்து இதோட என்ன முடியுது, செகண்ட் காண்டோ வந்து முடியுதாம்மா. இப்போ காண்டோ 3 இதுங்கன்னா ஹாம்டன் கோர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து காண்டோ 3 வந்து ஓப்பன் ஆகும். ஹாம்டன் கோர்ட்டுங்கிறது இட்ஸ் அ கிளப், ஓகேங்களா, காம்பர் கேம் விளையாட கிளப்பு. ஆம்பர் கேம் அப்படின்னா நம்ம சீட்டு கட்டு விளையாடும் இல்லையா, அந்த சீட்டு கட்டு விளையாடுற கேம் தான் இந்த ஆம்பர் கேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போ போன உடனே இவங்க எல்லாமே கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பெலிண்டா, பேரன், இன்னொரு லேடி, மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா விளையாடுறாங்க, அந்த சீட்டு விளையாடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெலிண்டா வந்து தோக்கிற மாதிரியே வந்து வருது. கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெலிண்டா வந்து ஜெயிச்சிடுறாங்க, சரிங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்து சத்தம் போடுறாங்க. அப்படி சத்தம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா பேரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு அந்த கிளாரிஸா அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க, அவங்க பேரனுடைய ஃப்ரெண்டு, அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பாக்ஸில் வந்து சிசர் எடுத்து கொடுக்குறாங்க.
கொடுத்தோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜடையை வந்து கட் பண்ணுறதுக்கு போகிறாரு, பின் பார்க்க மாறுது. அப்போ அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், காப்பாற்றலாம் அப்படின்னா, அந்த ஜடையை வந்து ஊதி ஊதி விடுது, அந்த ஜடை வந்து முன்னாடி வந்து வந்து விடுது. பட் இருந்தாலும் அந்த பெலிண்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம், ஏதோ விடுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் விட்டுறாங்க. ஸோ வந்து வான் பண்ணி பார்க்குறாங்க, கடைசியில் முடியல. கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கட் பண்ணும்போது அந்த சிசருக்கு நடுவில்லாம் அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் போய் நிற்குது. ஆனால் அந்த ஸ்பிரிட்ஸையும் சேர்த்து அந்த சிசர் கட் பண்ணிடுது, ரெண்டாக போயிடுது ஸ்பிரிட்ஸ். ஆனால் இருந்தாலும் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிறது மறுபடி ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, அந்த உயிர் வந்து மறுபடி வந்தது. இருந்தாலும் அப்போ இவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க முடியலையே அப்படி என்னடா காரணம்னு நினச்சா, அப்போ தான் தெரியுது அந்த பெலிண்டாவுடைய மனசில் ஒரு ஆண் இருக்கார், அவர் தான் இந்த பேரன் அப்படின்ட்டு. ஓ, அப்போ இந்த பொண்ணு வந்து தூய்மையே இல்லை, இதை நம்ம பாதுகாக்கக்கூடாதுன்னு அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, விலகி போயிடுது. இவர் என்ன பண்ணுறாரு, ஜடையை கட் பண்ணிடுறாரு. உடனே அந்த இடத்துல பயங்கர ஒரு சத்தம், பயங்கரமாக அந்த பொண்ணு கத்தி பயங்கரமாக அழுகுது. கடைசியில் இந்த நான் வந்து ஜடையை கொடுக்க முடியாது, எங்கள்கிட்ட தான் இருக்கும், நீ என்ன பண்ணுறே பண்ணு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிடாரு. அதோட அந்த காண்ட் 3 வந்து முடிஞ்சிடுது. இப்போ காண்டோ 4, இந்த காண்டோ 4 எங்கடா நடக்குது அப்படின்னா, பெலிண்டானுடைய வீடு. இந்த பெலிண்டா வீட்டில் அந்த பெலிண்டா பண்ணி என்ன பண்ணிட்டுருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணி ஐயோ ஒன்று பண்ணிட்டாங்களே இப்படி நம்ம அப்படி எழுந்துட்டுமே ஜடைய அசிங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கு. அப்போ அந்த ஜினோம் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஜினோம் அப்படிங்கிற ஸ்பிரிட், அது ஸ்பிரிட்னுடைய கேட்டகரி ஜினோம், அதனுடைய பேர் வந்து அம்பிரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பிரியல் என்ன பண்ணுதுன்னா, கேவ் ஆஃப் ஸ்பிளின் கேவ்னா தெரியல, அது கீழே கோகன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அதில் பாதாளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்குது. போயிட்டு யார் பார்க்க போகுதுன்னா, ஸ்ப்ளீன் அப்படின்னு ஒரு ஸ்பிரிட் இருக்குது, அந்த ஸ்பிரிட் வந்து பார்க்க போகிறாங்க. போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெலிண்டான ஒரு பொண்ணு இருக்குது, அதை நம்ம டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பொண்ணு எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுட்டுருக்கு. அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் கூட எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுட்டுருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படிங்குது. உடனே அதுக்கு வந்து ஸ்ப்ளீன் என்ன பண்ணுது, ஒரு பேக்கில் வந்து இந்த சாரோ சேட்னஸ்ஸு ஷைனஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்புது. ஒரு பேக்கில் கொடுத்து அனுப்புனாலும் இந்த பெண் இந்த அம்பிரியல் என்ன பண்ணுது, இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம மேலுழுவத்துக்கு வருது. இதோடு வந்து பார்த்திங்கன்னா காண்டோ 4 வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காண்டோ 5 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த காண்டோ 4 என்ன முடியல, காண்டோ 4 வந்து இந்த இந்த ஸ்பிரிட் இந்த அம்பிரியல் ஸ்பிரிட்ஸ் மேலே வந்து என்ன பண்ணுதுன்னா, பெலிண்டாவுக்கு தலைக்கு நேராக வந்து அந்த பேக்கை ஓப்பன் பண்ணிடுது. ஓப்பன் பண்ணால் அந்த பொண்ணுக்கு தலைவலி டென்ஷன் எல்லாமே வந்து வா சண்டைக்கு போகலான்ட்டு வந்து அந்த ஃப்ரெண்டு நம்ம பெலிண்டோடைய ஃப்ரெண்டு வந்து தலஸ்டஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு நேராக அந்த கிளப்புக்கு வந்து நம்ம சண்டை போட போகலாம் வா அப்படின்ட்டு போகிறாங்க. போகிறதோட காண்டோ 4 வந்து முடியுது. அதுக்கப்புறம் காண்டோ 5, காண்டோ 5 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாரிஸை வந்து பேசுகிறாங்க, நீ என்ன முடிக்காக சண்டை போட்டுருக்க, பெண்கள் வந்து அழகு பார்த்திங்கன்னா உடம்புல இல்லை, அவங்களுடைய கேரக்டர்ஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய அந்த இதில் தான் இருக்குது, நீ வந்து ஒரு சாதாரண ஒரு கிளாக்லேயோ பர்ஃப்யூம்லேயோ பவுடர்ஸ்லேயோ அதுலலாம் எதுவுமே அழகு கிடையாது, அவங்கள அடக்கம் எப்படி இருக்காங்க, எப்படி ஒரு தன்மையாக இருக்காங்க, எப்படி ஒருத்தங்கிட்ட ஹியூமர் சென்ஸாக இருக்காங்க, இது வச்சு தான் வந்து அவங்களுடைய பியூட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நம்ம அம்பரில் என்ன பண்ணுது, மறுபடியும் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே திறந்து விட்டுறது. அந்த இடத்துல பயங்கரமாக ஃபைட் நடக்குது. ஃபைட் எப்படி பண்ணுதுன்னு எப்படி நடக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா தட்டு எடுத்து வீசிக்கிறாங்க. ஃபைட் இப்படி பயங்கரமான ஃபைட் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள், தட்டு எடுத்து வீசுகிறாங்க. அது அந்த தலஸ்டஸ் அப்படிங்கிற பொண்ணுலாம் அப்படி பார்த்த உடனே 4 பேர் செத்துடுறாங்களாம்மா, பார்வையில் வந்து கொண்டுடுறாம்மா. அந்த மாதிரிலாம் வந்து ஃபைட் வந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்குது. நம்ம பெலிண்டா என்ன பண்ணுறாங்க, பேரன் மேலே மூக்கு அந்த பொடி இருக்குது பார்த்திங்கன்னா, பொடியெல்லாம் தூக்கி மூக்கிலேயே போட்டுடுறாங்க, தும்புறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பின் வச்சு குச்சுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் வந்து கடவுள் வந்து அந்த இடத்துல வராரு, வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. அந்த இடத்துல ஒரு ஸ்கேல் வந்து வைக்கிறாங்க. ஸ்கேல் வைக்கும்போது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெலிண்டாவுடைய ஹேரும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்னுடைய குவாலிட்டிஸும் வைக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது அந்த பெலிண்டானுடைய அந்த ஹேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக நிற்கிது. இப்போது அந்த பெலிண்டாவுடைய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அதிக குவாலிட்டி அதிகம் அப்படின்றனால அது வெயிட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு காட்டுறாங்க. கடைசியில் என்ன முடிவாகுதுன்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் அந்த லாக்கை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே போய் தேடுறாங்க. அப்படி தேடும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் வந்து சில ரூமர்ஸ் என்ன பரவுதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த லாக் வந்து பறந்து வானத்துக்கு போயிடுச்சு. வானத்துக்கு போயிட்டு அது வந்து இட் ஹஸ் பிகாம் ஏ ஸ்டார், அது வந்து ஒரு ஸ்டாராக மாறிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்து எல்லாத்துக்கும் வருதாம்மா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுடைய தலையில் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்து அழகாக இருந்தது, கொஞ்சம் தான் மதிப்பு அதுக்கு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டார் ஆனோடனே இன்னும் அதிக மதிப்பு வந்து பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து முடிச்சிருப்பார். சரிங்களா, இதுதான் அந்த கதையுடைய
சம்மரி. சம்மரி நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது, ஸோ ரேப் ஆஃப் த லாக் அப்படிங்கிறது இஸ் அ மாக் எபிக் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது என்னங்க மாக் எபிக் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து கிளாசிக்கல் லெஜெண்ட் பார்க்கலாம், சரிங்களா? இப்போது ஆஸ் யூஷுவலாகவே நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு ஒரு ஏஜுக்கும் ஒரு ஒரு ரைட்டிங் ஸ்டைல் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னா எப்படி இருக்கும், மூணே மூணு தீம் தான், ஒன்று லவ், ஒன்று வார், ஒன்று காட், அதாவது ரிலீஜன், இதை மூணை பற்றி தான் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பென்சர் அண்ட் பீரியட் ரைட்டிங் ஸ்டோர் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிசபெத்தின் பீரியடில் ட்ராமாஸ் போயிட்ரி இதெல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருந்தது. பீரியட் ஏஜில் எப்படி ரைட்டிங்ஸ் இருந்தது, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜன் பற்றி தான் எழுதணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ரொமான்டிக் ஏஜில் இது எல்லாத்தையுமே ப்ரோக்கன் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, தேர் இஸ் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் த ரைட்டிங், வி ஹாவ் ரைட் டு ரைட் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன விருப்பம் பண்ணாலும் எல்லாத்தையுமே எழுதினாங்க. ஒரு பூவை பார்த்தா எழுதினாங்க, ஒரு லவ்வர்ஸை பார்த்தா எழுதினாங்க, எல்லாமே எழுதினாங்க. அதேமாதிரி ரைட்டிங் ஸ்டைல்ஸ் அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருந்தது. அந்த ரொமான்டிக் ஏஜுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் ஏஜ் வருது, ஓகேங்களா? இந்த ரொமான்டிக் ஏஜில் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரிலேஷனும் இல்லாமல் சும்மா அவங்க இஷ்டத்துக்கு எழுதி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம்னா, மறுபடியும் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் ஃபாலோ பண்ணி ஒரு கிளாசிக்கலாக இப்படி தான் எழுதணும்னு ரொம்ப இப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு எழுத ஆரம்பித்த ரைட்டர்ஸ் தான் இந்த கிளாசிக்கல் ரீச் ரைட்டர்ஸ், சரிங்களா? இப்போ இந்த ஏஜில் எழுத ஆரம்பித்தவங்களே எல்லாமே கிளாசிக்கல் முறையில், அதாவது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பயன்படுத்தி எழுதுவாங்க. ஒரு லைனுக்கு எத்தனை ஸ்டான்ஸாக தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பயன்படுத்தி எழுத ஆரம்பித்தாங்களாம். இதான் வந்து கிளாசிக்கல், அதாவது பழைய கிளாசிக்கல்ஸை திருப்பியும் கொண்டு வந்து ரீஸ்டோர் பண்ணி எழுதக்கூடிய ஏஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து அகஸ்டஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் போப்புன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது ஏன் அகஸ்டஸ் ஏஜ்னு சொல்கிறாங்க, அகஸ்டன் ஏஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லேட்டின் லிட்ரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்டஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேட்டின் லிட்ரேச்சரில் ஒரு கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் போப் ஏஜ் தான் வந்து கோல்டன் ஏஜ், அதாவது இதை வந்து அகஸ்டன் ஏஜ்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ வந்து கிளாசிக்கல் ஏஜ்னு என்னென்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இட்ஸ் அ மார்க் எபிக் அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மார்க் எபிக்? ஃபஸ்ட்டு மார்க்னா என்ன? மார்க் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமிக் கிண்டல் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது, பரிகாசம்னு சொல்ல முடியாது, அதை மார்க் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த மார்க் எபிக் அப்படின்னா, ஸோ எபிக் அப்படிங்கிறது இட்ஸ் அ லிஜெண்டிக் போயம், ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போயம் வந்து எபிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ எபிக் அப்படின்னா அதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ், சில குவாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதாவது ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் ஹீரோ இருக்கணும், அதேமாதிரி அங்கே வந்து வார் ஒன்று நடக்கணும், மிகப்பெரிய வார், அதே மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும். சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த காட், ஏஞ்சல்ஸ், பவர்ஸ், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் இருக்கணும், இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபிக் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும். அது லாங் போயமாக இருக்கணும், அதே மாதிரி பகுதிகளாக பிரிச்சுருக்கணும். பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு என்ன சொல்கிறதுனா, இப்போது பேவுல்ஃப் எடுத்துக்கோமே, பேவுல்ஃப்ங்கிறது மூணு பாட்டும் அஞ்சு பாட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டிக் ஹீரோ இருப்பார், வார் வந்து கண்டிப்பாக பயங்கரமான வார் நடக்கும், அதை பற்றி ரெண்டு நாட்டுக்கிடையில் பயங்கரமான வார் நடக்கும். அதே மாதிரி லவ் அங்கே இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், காட்ஸ் எல்லாம் வந்து வருவாங்க. அது ஒரு ஒரு எபிக். இன்னொரு எபிக் சொல்ல பார்த்திங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட். பேரடைஸ் லாஸ்ட்ங்கிறது இட்ஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் என் எபிக். அதில் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து பார்ட் பார்ட்டாக இருக்கும், 12 பார்ட்ஸ் இருக்கா? அதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ஒரு லெஜெண்டிக் ஹீரோ மெல்டன் இருக்கார், நம்ம சாட்டர்ன் கூட ஒரு லெஜெண்டிக் ஹீரோ தான், காட் இருக்கார். அதே மாதிரி ஃபைட் காடுக்கும் சாட்டர்னுக்கு இடையில் ஃபைட் வந்து நடக்குது. அதே மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து இருந்தால் தான் அதுக்கு பேர் லாங் போயமாக இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் அதுக்கு பேர் இருந்தது இட்ஸ் அன் எபிக் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. ஸோ சம் தீஸ் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் என் எபிக். ஸோ மார்க் எபிக்ங்கிறது இது எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கும், பட் இது எல்லாத்தையுமே பரிகாசமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது கிண்டலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாரு. இப்போது பேரடைஸ் லாஸ்ட் எபிக் லாங் போயம், இப்போ ரேப் ஆஃப் த லாங் இதுவும் லாங் போயம் தான். பட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட்டில் தீம் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்றாங்க. தீம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தீமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தீம் என்ன இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுடைய ஜடையை கட் பண்ணுறது தான் தீம். இதில் தீம் எப்படி இருக்குது, இதில் தீம் எப்படி இருக்குது, காமெடி பண்ணி பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட்டில் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, காட்ஸ், ஏஞ்சல்ஸ், சாட்டன் எல்லாமே இருக்கும். இதுலேயும் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எதுக்கு வருது, உலகத்தை காக்கிறதுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ், உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ், இப்படி வந்து மிக பிரமாண்டமான ஒரு விஷயத்துக்காக சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இதில் எந்த யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணுடைய பவுடர் வந்து கலையாமல் இருக்கணுமாமா, அந்த பொண்ணுடைய அந்த ப்ளஷ் வந்து உருவாகணுமாமா, அதுக்கு வந்து சூப்பர் நேச்சுரல். இந்த மாதிரி சில்லியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பேரடைஸ் லாஸ்ட்டு,
அதே மாதிரி பவுல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ட்ராய், இந்த மாதிரி கதைகள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ட்ராய்னா அதான் நம்ம இலியட் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரி ஒடிசி, ஆ ஒடிசி இடியாட்டம் ஒடிசியா, ஓகே ரைட். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஃபைட் நடக்கும் ரெண்டு நாட்டுக்கு இடையில், கடவுளுக்கும் சாட்டனுக்கு இடையில், இந்த மாதிரி இதுலேயும் வந்து ஃபைட் நடக்குது. எப்படி? பின் எடுத்து குத்துறது, ஸ்னஃப் எடுத்து மூக்கில் போடுறது, தட்டு எடுத்து அடிச்சுக்கிறது, பார்வையிலேயே கொள்வது, இப்படி சில்லித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் நடக்குது அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்பிக்குடைய அப்படி அதே மேலே எழுதி எப்பிக்கை கிண்டல் பண்ணுற மாதிரி எழுதுறதுக்கு பேர் என்னது, மாக் எப்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது இஸ் சோசியல் சட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சார் சோசியல் சட்டையர் அப்படின்னா, 18th century லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபுல்லாக கிண்டல் பண்ணி எழுதியிருப்பார், சரிங்களா? இப்போ வெரி ஓப்பனிங் சீன்ல என்ன சொல்லியிருப்பார் பார்த்திங்கன்னா, இந்த பெலிண்டா வந்து பார்த்திங்கன்னா நூன் ஆகிடும் கிட்டத்தட்ட, அவங்க எழுந்திரிக்கும் போது நூன் மதியம் ஆகிடும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ஸோ மதியம் எந்திரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பேட் ஹேபிட். ஸோ 18th century வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு சோம்பேறியா லேஸ் இல்லேசியாக தான் இருந்தாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு கேருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு அந்த கோர்ட் இந்த ஹாம்டன் கோர்ட்டில் அந்த இது விளையாடுவாங்க இல்லைங்களா, சீட் விளையாடும்போது அந்த டைம் வந்து சொல்லி போய் இட்ஸ் அ மார்னிங் இது ஈவினிங் டைம். இது வந்து எப்படிப்பட்ட டைம்னா, ஹங்க்ரி ஜட்ஜஸ் அதேமாதிரி ஜூரிமேன்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு போகிற டைம், அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜஸ்லாம் வீட்டுக்கு போகிற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லவனாகவே இந்த கூட இவன் டைம் வச்சு சீக்கிரம் தீர்ப்பு கொடுக்கணுமே, ஏ நீ கேட்டோம்டா நீ வந்து உனக்கு வந்து தண்டனை நடா போட அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிபரியாக எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருந்த காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 18th century, அதை கிண்டில் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சோசியல் சட்டையர் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்படி போயிட்டுருக்கு. ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் பொறுமை கேட்ட அனைவருக்கும் நன்றி. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. என் மேலே ஏதாவது தப்பு இருந்தாலும், நான் சொன்னதில் ஏதாவது பண்ணது ஒரு மிஸ்டேக்கான தகவல்கள் இருந்தாலும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ரேப் அப்துல்லாக்கு லைன் பை லைனாக நான் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி இருக்குது, அதை நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ஓகே, தேங்க்யூ.